ஹலோ மக்களே, நான் தான் பிரசாந்த் துளசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் அருவா மீச கொடுவா பார்வை. இன்றைக்கி ஒரு புது செக்மெண்ட்டை இந்த சேனலில் லான்ச் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த சூப்பர் ஸ்டார். செல்வம் நம்ம கூட இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ சைக்கிளில் டெலிவரி பண்ணுறாரு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இவரை செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இவர்கிட்ட வந்து எல்லா மக்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும். அதாவது ஜொமேட்டோவில் போய் சைக்கிளை டெலிவரி பண்ணால் கரெக்டாக டைமுக்கு கொடுக்க முடியுமா, இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ செல்வம் சொல்லுங்கள், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஏஜ் 19 சன்ஸ் ஆகினது சூஸ் பண்ணாதுன்னா நான் இன்றைக்கி ஜொமேட்டோவில் ஹோட்டல் வந்திருந்தேன். அப்போ தான் பார்த்து வீடியோ பண்ணுறீங்களா பார்த்து கேட்டேன். சரி தான் பண்ணுறேன் சார். ஸோ ஜொமேட்டோக்கும் ஸ்விக்கிக்கும் ஏதாவது சம்பளம் வைஸு இல்லை, அதாவது எனக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்குது அதனால செலக்ட் பண்ணேன்னு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை. ஜொமேட்டோவில் எனக்கு வந்து ஒரு ஆள் ரெஃபர் பண்ணார், அதனால தான் நான் வந்து இதில் ஜாயின் பண்ணேன். இப்போ ரெஃபர் பண்ணேன்னா எப்படி அவங்களுக்கு ஏதாவது? ஆமாம் சார், இன்க்ரிமெண்ட் போகும். ஓகே, அது எதாவது அமௌண்ட்டுன்னு எவ்வளோ? போனஸ் அமௌண்ட் மாதிரி வரும், 1000 ரூபி. ஓகே, அது நீங்கள் ஜாயின் பண்ணணும் உடனே அவர் கிடச்சிருமா? இல்லை, நான் 100 ஆர்டர்ஸ் அச்சீவ் பண்ணேன்னா அந்த அமௌண்ட் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, இதை பார்ட் டைமாக பண்ணுறீங்களா இல்லை ஃபுல் டைமாக பண்ணுறீங்களா? பார்ட் டைம் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கனால ஃபுல் டைம் கேட்டிருக்கேன். ஓகே, இன்னும் 60 டேஸ் 90 டேஸ் ஆகுன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் ஃபுல் டைம் மாற்றி ஓடணும். அவங்கன்றது ஜொமேட்டோவில் சொல்கிறதா? டேரெக்டாக ஃபுல் டைம் பண்ண முடியாதா? டேரெக்டாக ஃபுல் டைம். ஓ, அப்படி ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ஒன்றா லாகிங் ஹவர்ஸ் அதாகவே கேட்கும் சார். ஓகே, இப்போ வந்து நம்ம போய் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்ட் டைம்னா எவ்வளோ மணி நேரம்? இப்போ ஈவினிங் 6:00 நைட்டு 12:00 வரைக்கும். ஓகே, நீங்கள் உங்கள் ஒர்க் டைமிங்ஸ் மட்டும் சொல்லுங்கள், இப்போ எப்படி பண்ணுறீங்க? இப்போ வந்து எனக்கு ஃபுல்லாக ஒர்க் ஆகுது, அதனால் நான் வந்து ஆஃப்டர்நூன் 12:00 ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, அப்புறம் 3:00 வரைக்கும் ஓட்டுவேன். அப்புறம் ஈவினிங் 7:00 ஆன் பண்ணுவேன், திருப்பி 10:00 ஓட்டுவேன். ஸோ காலையில் நீங்கள் எடுக்கிறீங்களா? காலையில் எடுப்போம் சார், ஆனால் காலையில் டைமிங் போயிடுச்சுன்னா பீக் டைம் போயிடும். ஓகே, ஆனால் இது உங்கள் இஷ்டம் தான், காலையிலையும் வேணும் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆஃப்டர்நூன்னா கொஞ்சம் ஆர்டர் நகையே வரும், ஈவினிங் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இப்போ ஜொமேட்டோவில் உள்ள என்ரோல் ஆகிறதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் கொடுத்தீங்க, என்னென்ன கேட்டாங்க? ஃபஸ்ட்டு வந்து நேமு, ஏஜு, அப்புறம் என்ன பண்ணுறோம், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸு, அது மாதிரிலாம் கேட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாமே வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோலாம் பார்க்கணும், ட்ரைனிங் வீடியோலாம் பார்த்துட்டு அவங்க கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்லாம் முடிச்சிட்டோன்னா 1 வீக் அவன் பேக்குக்கும் டிஷர்ட்டுக்கும் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பேக் டிஷர்ட்டுக்கு ப்ளஸ் இன்சூரன்ஸுக்கு 1500 ரூபாய் கட்டணும் சார். வெடி கேஷ் வந்து 1250, இஎம்ஐலனா வீக்லி 400 எடுத்துப்பாங்க, அது 4 வீக் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக நம்ம காசு வந்துடும். ஏதாவது மினிமம் ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா இப்போ உள்ள என்ரோல் ஆகுது? ஆமாம் சார், 18 ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சைக்கிளில் நீங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கும் பைக்கில் டெலிவரி பண்ணுறதுக்கும் ஏதாவது சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ்னு இருக்கா? அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் கொடுக்கணும்? இல்லை, அப்படிலாம் இல்லை சார், நம்ம ஜோனுன்னு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஜோன் எல்லாமே. ஓகே, நம்ம எங்கே கொடுத்தாலும் போகணும். ஓகே, நான் இது வரைக்கும் மீன் ஜோ மூளைக்கடை அது வரைக்கும் போவேன், 10 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கேன், அதுக்கு மேலே கூட வரும். வண்டிக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, காசு தான் கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும். அதிகமாக அதனால ஏதாவது கஸ்டமர் சைட்லேருந்து அதாவது ஏன் டிலேவாக கொடுத்தீங்க அப்படிலாம் இது வரைக்கும் எதுவும் கஸ்டமர்லாம் சொல்லுங்க. ஸோ கஸ்டமர் புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் சைக்கிளில் வரீங்கன்றது, எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா? அப்ரிஷியேட் தான் சார் நிறைய பேர். ஏன்னா இப்போ நான் ஸ்டார்டிங் சேர்ந்தப்போ மழை வேக வைப்போம். ஓகே, அந்த மழையிலேயே எடுத்துமே நான் கொடுத்தேன். ஓகே, அதனால எல்லாருக்குமே அப்ரோச்சு தான் சார் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டர் எடுப்பீங்க ஆவரேஜாக? ஆவரேஜாக ஒரு 10-15. அதாவது நீங்கள் மூணு வேலையும், அதாவது காலையில் மத்தியம் ராத்திரி தான் சார் போவேன். ஓகே, மத்தியானம் ஈவினிங் வந்து லாக் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக போயிடும். எத்தனை ஆர்டர் சொன்னீங்க? 10-15 சார். 10-15, சரி, அதில் ஒரு 10 வச்சுக்கலாம். ஆ ஓகே, அதில் எவ்வளோ காசு நிற்கும் கையில்? 10-னா ஒரு 150 to 200.
150-200 ஒரு ஆர்டர்லையா இல்ல இல்ல சார் ஒரு ஆர்டர் வந்து மினிமம் 15 ரூபீஸ் தருவாங்க 15 அது இப்போ அதான் சார் மினிமம் அதான் மேக்ஸிமம் இந்த வரைக்கும் எனக்கு 50 ரூபீஸ் வரைக்கும் வந்தது ஓகே ஒரு நாளில் ஒருத்தர் மாஞ்சி மாஞ்சி வேலை செஞ்சால் கூட எவ்வளோ வரும் மாஞ்சி மாஞ்சி வேலை செஞ்சால் கூட சைக்கிள்னால் கொஞ்சம் கம்மி தான் சார் வண்டினா கண்டிப்பாக 1000 மேலே எடுக்கலாம் 2000 கூட எடுக்கலாம் ஓகே சைக்கிள்னா இது ஒரு ட்ராபேக் இருக்குது கொஞ்சம் கம்மி அதுவும் இல்லாமல் இன்சென்டிவ் வேறு இருக்குது ஏது அதாவது சைக்கிள் ஓட்டினா இன்சென்டிவ் கொடுப்பாங்களா பொதுவாக பைக்கு இது அச்சீவ் பண்ணால் அந்த இன்சென்டிவ் கிடைக்கும் அது எவ்வளோ அந்த அச்சீவபிள் டார்கெட்டு ஃபஸ்ட்டு வந்து 80 சார் 80 வந்து 80 அச்சீவ் பண்ணனா 50 ரூபாய் கிடைக்கும் 80 ஆர்டரா இல்லை சார் 80 ரூபீ இப்போ ஒரு ஆர்டர் 15 ரூபீஸ் சார் சரி அதில் வந்து இப்போ 4 ஆர்டர் பார்த்தோன்னா அந்த 80 ரூபீ வந்துச்சுன்னா புரியுது 50 ரூபீ அவங்க இன்சென்டிவ் மாதிரி தருவாங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஊர்லேருந்து வராரு அவர் வந்து டேய் நான் இங்கே காசு சம்பாதிக்கணும் எதுடா பண்ணலாம் நீ பண்ணுறதே பண்ணலாமான்னு கேட்டால் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இல்லை வேணான்னு சொல்லுவீங்களா இல்லை ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சார் ஏன்னா இது அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் சார் அதிகமாக ப்ராஃபிட் தான் இதில் வண்டியை விட அடுத்து ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் வண்டி வாங்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து வண்டியில் போக ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை சைக்கிளில் தான் போவீங்களா சைக்கிளில் தான் சார் போவோம் ஏன்னா இப்போ நம்மளுக்கு இதில் தான் ப்ராஃபிட் வருதுன்னு தெரியுது இப்போ ஃப்யூச்சரில் ஒருத்தர் ஜொமேட்டோவில் சேரணும்னு நினச்சா அவங்களுக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்கலான்னு இருக்கீங்க அட்வைஸ்னால் என்னென்னா நீங்கள் அறிவுரைன்னு எடுத்துக்க வேணாம் அவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க இது கண்டிப்பாக ஒரு பார்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு நல்லா ஃப்யூச்சர் தான் சார் கொஞ்சம் இன்கம் ஆகும் நல்லா இப்போ மாதத்துக்குன்னா எவ்வளோ வரும்ன்றீங்க மாதம்னா கண்டிப்பாக பார்ட் டைம் பண்ணால் 7-8 எடுக்கலாம் சார் ஃபுல் டைம் பண்ணால் ஃபுல் டைம் பண்ணால் 15-20 கூட எடுக்கலாம் இப்போ கடைசி கேள்வி இப்போ வந்து என்னென்னா நீங்கள் இந்த சைக்கிளை போய் டெலிவர் பண்ணதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் நீங்கள் நினைக்கிறீங்க சைக்கிள் போய் பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் சார் உடம்புக்கு எல்லாமே நல்லது தான் அது இல்லாமல் பெட்ரோலு மெயினாக பெட்ரோல் தான் எல்லாருக்குமே பார்ப்பாங்க அதில் கொஞ்சம் கட்சி பெட்ரோலில் சரி அட்வான்டேஜஸ் சொல்லுவீங்க அப்போ டிஸ்அட்வான்டேஜஸ்னால் எதை சொல்லுவீங்க டிஸ்அட்வான்டேஜ்னால் ஒரு கஸ்டமர் ஏன் டிலே ஆச்சுன்னு சொல்லி கேட்பாங்க அது இல்லாமல் ஒன்றாக அந்த சேஃப்டி இல்லை சார் அது இல்லாமல் இப்போ ஏரியாவில் விட்டு போகிறோம் சைக்கிள் காணாமல் போயிடுச்சுன்னா நம்ம யாருமே இப்போ கேட்கணும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ரெஸ்டாரண்ட் லாக் பண்ணிட்டு போவீங்களா இல்லை சார் லாக் பண்ணிட்டு போகணுன்னா டைம் ஆகும் சார் அது லாக் பண்ணிட்டு போகிறது நான் ஒரு நாள் லாக் பண்ணாமல் தான் போவேன் ரெஸ்டாரண்ட் போகணும்னு ஆனால் அங்கே செக்யூரிட்டி இருக்காங்களா அந்த மாதிரி எதாவது பார்த்துட்டு போகும் ஃப்ளாட்னா இப்போ பிரச்சனை இல்லை சார் இப்போ ஸ்ட்ரீட்னா கொஞ்சம் நைட் டைம்னா ரொம்ப கஷ்டம் சார் செல்வம் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னீங்களே என்னென்ன அதை சொல்லுங்கள் நைட் டைம் கோயிலில் அந்த நாயெலாம் துரத்தோம் எதனாலனா யாருமே இருக்க மாட்டாங்க சைக்கிளில் போகிறனால பேக்கு எல்லாம் மாட்டிகிட்டு போகிறதுனால கண்டிப்பாக அதுவும் பிரச்சனை இருக்கும் சைக்கிளில் போனால் வண்டினா நம்ம ஸ்பீடாக போயிடலாம் இன்னொன்று வந்து இப்போ லாக்டவுன்னா சண்டேலாம் போடுறாங்க அப்போ அந்த டைம்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சைக்கிளில் போகணும் ஏன்னா நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுவாங்க ஒரு சில பேர் பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுவாங்க இப்போ அந்த கேஷ் ஆன் டெலிவரி நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்குள்ளே யாராவது வந்து திருடிட்டு போனால் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வந்தால் அப்போது லாக்டவுன் டைமில் கண்டிப்பாக எங்களால் ஒன்றும் திருடிட்டு போகிறதா உங்கள் கிட்டேருந்து அப்படி பிடிங்கிட்டு போகிறதா அந்த மாதிரி சொல்லுங்கள் ஃபோனு தெஃப்ட் அந்த மாதிரி ஃபோனு இல்லை காசு எதாக இருந்தாலும் கண்டிப்பாக திருட்டிட்டு போனாலும் கஷ்டம் தான் சார் அந்த அந்த டைமில் கூப்பிட்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஓகே மூணாவது மூணாவது இப்போ நம்ம டெலிவரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது அங்கே போயிட்டு நம்ம கொடுக்கையில் அவங்க ஃபுட்டு வாங்கிப்பாங்க இன்னொன்று வந்து மணி காசு தர மாட்டாங்க அது வந்து நடந்திருக்கு இப்போ ஒரு சில இடங்களில் காசு கொடுத்துருவாங்க ஒரு சில இடங்கள்ல காசு கொடுக்காம பிரச்சனை பண்ணுவாங்க இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கேட்டால் ஏன் நீங்கள் லேட்டாக கொடுத்தீங்கன்னுவாங்களா இல்லை இல்லை ஏதாவது ஒரு காரணம் ரீசன் வந்து நகட்டுவாங்க நம்மளை அவங்க ரவுடி அந்த மாதிரி எதுவும் இருந்தால் நகட்டி நம்மள்ட்ட வந்து புடுங்க பார்ப்பாங்க ஓகே அது கூட நம்மள்ட எமர்ஜென்சி இருக்குது ஃபோன்லேயே புரியுது கால் போலீஸ் அந்த மாதிரி எதாவது ஆக்சிடென்ட் ஆனாலும் இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்ணி வாங்கினாலும் எல்லாமே நம்மளுக்கு எமர்ஜென்சி ஜொமேட்டோவில் இருக்குது ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இன்சூரன்ஸ்னு சொன்னீங்க அது எவ்வளோ கொடுத்தீங்க 1 lakh வரைக்கும் இன்சூரன்ஸ் செல்வம் நீங்கள் ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணும்போது வெல்கம் கிட்டை டிஷர்ட் எல்லாம் எத்தனை கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் கிட் வந்து பேக் ஒன்று தருவாங்க ரெண்டு டிஷர்ட் தருவாங்க டிஷர்ட் கொடுத்துருக்கப்போ அது எதுவும் பிரிஞ்சிட்டாலும் இது பண்ணாலும் திருப்பி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்தேன் உங்கள் வீட்டுக்கே டைரெக்டாக டெலிவரி ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஸ்விக்கி டன்சோ அதெல்லாம் வந்து ஆஃபீஸ் போய் தான் வாங்கினோம் ஜொமேட்டோவும் அப்படி தான் இருந்தது இப்போ நான் பண்ணையில் டெலிவரி வீட்டிலே ஹோம் டெலிவரி வந்தது
இப்போ டி-ஷர்ட் இன் கேஸ் எந்த தொலைஞ்சு போயிருச்சு அப்படினா ஒரு டி-ஷர்ட் தனியா வாங்க முடியுமா? ஒன்னு வாங்க முடியாது சார், ரெண்டு தான் வாங்கணும். இஎம்ஐல னா 1600 வாங்க சார். ஓகே. வீக்லி 400 எடுப்பாங்க. ஒரு வீக் எடுப்பாங்க. இப்போ வந்து ரெடி கேஷ்னா 1250 வாங்க சார். கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க ரெடி கேஷ்னால. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்புட்ஸ் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு ப்ரொஃபஷனும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா எங்கள் டார்கெட்டு. இதில் வந்து நீங்களும் வரணும்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். சி யூ வியூவர்ஸ், பை. Thank you.